நாகர்கோவிலில் இருசக்கர வாகன விபத்தில் இரண்டு வாலிபர்கள் பலி. கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் இடலாக்குடி மாலத்தினார் நகர்ப்பகுதியைச் சேர்ந்தவர் அன்வர் சாதிக் மகன் ரியாசான், வயது 24. இவர் நாகர்கோவிலில் உள்ள ஹோட்டலில் வேலை பார்த்து வந்தார். தம்பத்துக்கோணம் பகுதியைச் சேர்ந்த நாகராஜன் மகன் டேனியல், வயது 20. இவர் அந்த பகுதியில் உள்ள வெல்டிங் பட்டறையில் வேலை பார்த்து வந்தார். இவர்கள் இருவரும் நண்பர்கள். நேற்று இரவு இருவரும் மோட்டார் சைக்கிளில் வெளியே சென்றுவிட்டு வீட்டுக்கு திரும்பிக் கொண்டிருந்தனர். அவர்கள் நாகராஜா கோவிலில் இருந்து தபால் நிலையம் வழியாக வந்து வடசேரிக்கு செல்லும் கேப் ரோட்டில் திரும்பிய போது அந்த வழியாக வந்த வாகனம் ஒன்று இவர்களது மோட்டார் சைக்கிள் மீது மோதிவிட்டு நிற்காமல் சென்றது. வாகனம் மோதிய வேகத்தில் டேனியல், ரியாஸ்கான் இருவரும் தூக்கி வீசப்பட்டனர். மேலும் அவர்களுக்கு தலை மற்றும் உடலில் பல இடங்களில் பலத்த காயம் ஏற்பட்டது. இதில் ரியாஸ்கான் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக இறந்தார். படுகாயம் அடைந்து உயிருக்கு போராடிக் கொண்டிருந்த டேனியலை அருகில் நின்றவர்கள் மீட்டு சிகிச்சைக்காக ஆசாரிப்பள்ளம் அரசு ஆஸ்பத்திரிக்கு கொண்டு சென்றனர். ஆனால் வழியிலேயே அவரும் பரிதாபமாக இறந்தார். இதுகுறித்து நாகர்கோவில் போக்குவரத்து பிரிவு போலீசுக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து விசாரணை நடத்தினார்கள். மேலும் ரியாஸ்தான் டேனியல் பலியானது குறித்து அவரது குடும்பத்தினருக்கு தெரிவிக்கப்பட்டது. இதை கேட்டு அவர்கள் அதிர்ச்சி அடைந்தனர். தொடர்ந்து உறவினர்கள், நண்பர்கள், ஏராளமானோர் ஆசாரிப்பள்ளம் ஆஸ்பத்திரியில் திரண்டனர்.